அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம வைத்திருதி 27 வைத்திருதி யோகம், இதுக்கு யோகியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் யோகி, சூரியன் அவயோகி, புனர்பூசம் இவங்களுக்கு யோகியாக வரும். இல்லை உத்ராடம் அவயோகியவர், உத்ராடம் அவயோகியவர், ஓகேவா? இப்போ இந்த வைத்திரு நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு குரு சூப்பராக இருப்பார். குருனா யாருங்க, ஆசிரியர், படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியர், அவங்க அம்மா, அம்மா தான் முதல் குரு. நமக்கு குருனா யாருங்க, முதல்ல முதல் குரு யாருன்னா அம்மா. அம்மா தான் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அம்மா ஆ சொல்ல, அப்பா சொல்லு, அத்தை சொல்லு, தாத்தா சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறவர்கள் எல்லாமே குரு தான். அப்போ அந்த குருவாக நின்று வழி நடத்துவாங்க. அதுவும் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் அவங்களுக்கு அந்த உறவுகள் ரீதியாக ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்தது அவயோகி சூரியன், சூரியன்னா உத்திராடம், இங்கே அப்பா, அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டியே சரிப்பார். அப்பா அவனால் எந்த விதத்துலேயுமே ஒரு சந்தோஷம் கூட மனசுக்கு
கிடைக்காது. இந்த ஆவயோகி சூரியனா வந்துட்டா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போய் முட்டிக்க கூடாது, போய் பிரச்சனை பண்ணிக்க கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு அந்த சூரியன் கொடுப்பார், சரிங்களா? இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து இதா இருக்கிறதுனால சென்னையில பாடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, சென்னையில பாடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டத்துல கூடிய பாபநாசம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாபநாசம் சிவன், சரிங்களா? இதுதான் வந்து நம்ம அவயோகத்தை நம்மளை கொஞ்சம் குறைச்சதுக்கு உண்டான ஆலய வழிபாடுகள், சரிங்களா? இப்ப நம்ம இந்த நாம யோகத்துல நம்ம எப்பெல்லாம் நம்ம கோயிலுக்கு போகணும், எப்படியெல்லாம் கோயிலுக்கு போகணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், அவங்கவுங்க பிறந்த நாம யோகத்துல அந்த ஞாம யோகத்துல தான் போகணும். யோகிக்கு போறதா இருந்தாலும் அப்பதான் போகணும், அவயோகிக்கு போறதா இருந்தாலும் அப்பதான் போகணும். ஆனா யோகிக்கு போகும்போது யோகி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அந்த கிரகத்தினுடைய ஹோரை, ஏன்னா நட்சத்திரம் வராது. வைத்திரி நாம யோகம் வரும்போது புனர்பூசி நட்சத்திரம் வருமானா வராது, வைத்திரி நாம யோகம் வரும்போது அவயோகி நட்சத்திரமான உத்திராட வருமானா வராது. அந்த ஹோரையை பயன்படுத்தி அந்த குருவுடைய ஹோரையில நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இங்க அவயோகியோடைய ஓரையான சூரியனுடைய ஓரை பயன்படுத்தி அந்த வழிபாடை நம்ம செஞ்சுட்டு வரலாம், சரிங்களா? இப்ப இந்த நாம யோகங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது நம்ம வயசு அத்தனையும் அத்தனை தீபம் போடலாம், அடுத்து அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடலாம். முக்கியமா நீங்க எந்த கோயிலுக்கு போறதா இருந்தாலும், அது யோகியா இருந்தாலும் சரி அவயோகியா இருந்தாலும் சரி, கர்மாவுக்கு தீக்கிறது கோயிலுக்கு போனாலும் சரி, சாப்பாடும் தண்ணியும் கண்டிப்பா தானம் கொடுத்துருவாங்க. நீங்க எந்த அளவுக்கு அன்னதானம் கொடுக்குறீங்களோ, ஒரு முடியாத ஒரு ஆசிரமத்துல எத்தனையோ பேர் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆசிரமங்கள்ல இருக்காங்க, பெத்தவங்களை கொண்டு விட்டுறாங்க, குழந்தைங்க அம்மா அப்பா இருந்தும் இல்லாம இருக்குது, அல்ல அம்மா அப்பா இல்லாம இல்லாம இருக்கு. அந்த மாதிரியுடைய ஒரு ஆசிரமங்கள்ல நீங்க ஒருவேளை உணவு அவங்களுடைய அந்த சாப்பாடும் போது அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டுவாங்க, கண்டிப்பா நம்மளுடைய கர்மா பாகப்பட்டது எந்த விதமாக இருந்தாலும் அதுல நமக்கு குறையும், சரிங்களா? இதுதான் இந்த அந்தந்த கிரக ரீதியா இருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே வரணும். இப்போ அப்பா அப்பா எல்லாரும் திட்டே இருப்பாரு, அதுக்காக நம்ம அப்பாட்ட போய் சண்டை போடக்கூடாது, பரவாயில்லப்பா சரிப்பா நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு பத்து டன் நீங்க கேட்டு கேட்டு போகும்போது அவரா என்ன பண்ணுவார்னா, அடப்போ நம்ம சொல்றதானே அவன் கேட்கிறான், நம்ம ஏன் திட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு வந்துடும். அப்போ அந்த எண்ணம்னா அந்த கிரகத்தினுடைய தாக்கம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இதுதான் நம்ம கிரக ரீதியாக நம்ம வழிபடக்கூடிய ஒரு விஷயங்கள், சரிங்களா? இப்போ ஒரு உதாரண ஜாதகம் பார்த்துடலாம்.